வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில இருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒவ்வொரு சீசன் நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து உடல் மாறுபடுறது இயற்கையான ஒரு விஷயமா இருக்கு. உடல் மாறுபாடுகள் இருக்கும்போது இன்னொரு பட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பொதுவாக குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை பற்றின கேள்விகள் அதிகமாக இருக்குன்னா ஒன்ஸ் வெயில் காலம் தொடங்கிட்ட பிறகு அதற்கான கேள்விகள் தான் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். வெயில் காலம் தொடங்கிடுச்சு, இந்த வெயில் காலத்தில் நம்ம எப்படி தற்காத்துக்கலாம்? ஏன்னா பொதுவாக வந்துட்டு சம்மர் கொஞ்சம் பீக்குக்கு போன பிறகு தான் அதிகப்படியான வெயில் எல்லாம் சந்திப்பாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும்போது எல்லாருக்கும் இந்த வெயிலில் நமக்கு என்ன மாதிரியான உடல் மாறுபாடுகள் வருமோன்ற பயம் இருக்கு. ஸோ வெயில் கால நோய்கள் பத்தி ஒரு இது சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வெயில் காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, இந்த தட்பவெட்பத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய உடலுடைய தேவைகள் வந்து மாறுபடும். அதே மாதிரி உடல் தேவைகள் மாறுபடுற மாதிரியே நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களும் வந்துட்டு மாறுபடும். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், இனி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா நீர் கடுப்பு, அதாவது நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் வந்துட்டு சூடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒழுங்காக தண்ணி குடிக்காதனால ஏற்படக்கூடிய நோய். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்னா இப்போ வேர்க்குறி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சம்மர் சீசன்னாலே இந்த கிட்னி ஸ்டோன் தொந்தரவு இருக்கவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆடடா நமக்கு வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் வந்து கிட்னி ஸ்டோன் தொந்தரவு ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சம்மர் சீசன் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூரின் அவுட்புட் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துட்டே வந்துட்டு தண்ணியும் ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ சம்மர் சீசன் அப்படின்றனால அதிகப்படியான ஸ்வெட்டிங்கும் இருக்கும், தாகமும் வந்து அதிகமாக தேவைப்படும். தண்ணி வந்து உடம்பு அதிகமாக கேட்கும் பொழுது உடம்புல வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துக்காமலோ இல்லை வந்துட்டு நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கும் பொழுதோ என்னாகும்னா அவங்களுக்கு குறிப்பாக சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கிட்னி ஸ்டோன் தொந்தரவு வரும்போது அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து நம்ம சரியாக வரையாக பார்த்துக்கல, வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்னியை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படும். இது இல்லாமல் வந்து சம்மர் சீசனில் பொதுவாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இல்லை ஸ்கூல் போகிறவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு பொது ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு காமன் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க எங்கேயோ ட்ராவலில் போய் அப்படின்னா வரக்கூடிய ஒரு காமன் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீரக தொற்று நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பெண்களை விடவே வந்து ஆண்களுக்கு ஒரு முறை வந்துருச்சுன்னா திருப்பி திருப்பி வந்துட்டு ரெக்கரகக்கூடிய தன்மை வந்து அதிகம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிறுநீர் இறங்கக்கூடிய அந்த நாளத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, யூரித்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மடிப்புகளில் இந்த பாக்டீரியா போய் தங்கிட்டு இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பி திருப்பி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய இன்னொரு நோய் வகை என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு குறிப்பாக வெள்ளைப்படுதல் நோய். இப்போ வெள்ளைப்படுதலுக்கும் சம்மர் சீசனுக்கும் சம்மந்தமில்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ வந்துட்டு தண்ணியை ஒழுங்காக குடிக்கலை, உடல் சூடு வந்து அளவுக்கு அதிகமாக போகுது, அதை கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாகும். குறிப்பாக பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த சம்மர் சீசனில் வெள்ளைப்படுதல் நோய் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த வெள்ளைப்படுதலே ஒரு சில பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த நீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு அரிப்பு, ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும். யூரின் பாஸ் பண்ணுறப்போ ஒரு எரிச்சல் வந்து ஏற்படுத்தும். ஸோ வெள்ளைப்படுதலுமே வந்துட்டு சம்மர் சீசனில் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம வந்து கருதலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு வரக்கூடிய இன்னொரு நோய் பார்த்தோம்னா இந்த சதையடைப்பு இல்லைன்னா தசையடைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஸ்டோமெகாலி. ஸோ இந்த ப்ராஸ்டோமெகாலியுமே இதே மாதிரி தான், யூரின் வந்து ரிட்டன்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒழுங்காக வந்து சிறுநீர் வந்து கழிக்காமல் அந்த கழிவுகள் உள்ள தேங்க தேங்க இப்போ வந்து 30 cc மேலே வந்து அந்த யூரின் உள்ள தேங்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய பின்விளைவாக தான் வந்து இந்த ப்ராஸ்டோமெகாலி அப்படின்ற கண்டிஷன் ஏற்படுது. என்னாகும்னு பார்த்தோம்னா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து திக்காயிட்டு யூரின் சரியாக வெளியே பிரியாமல் உள்ளேயே தங்கும். இப்போ உள்ளே தங்க தங்க என்னாகும் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு வீக்கமாகவும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஒரு வந்து சிறுநீர் தொற்றை வந்து ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாத்துக்குமே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிவர தண்ணி குடிக்கணும், உடம்பை வந்து குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ உடம்பை வந்து குளிர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிக்கணும், குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மக்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு உணவுப் பொருள் சாப்பிடணும், ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கணும், ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இப்போ இருக்குது இந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ சம்மர் சீசனில் குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கணும், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஏசியை யூஸ் பண்ணணும் இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகும் பொழுது அதை எப்படி வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும், ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளில் இருந்து
ஒரு 3-4 லிட்டர் தண்ணி வந்து ஒரு தினசரி ரெகுலராக குடிக்கிறத வந்து பழக்கமாக வச்சுக்கணும். இப்போ இந்த சீசனுக்கே உரிய பழவகைகள், அதாவது இளநீர், நுங்கு, இப்போ மாம்பழமும் பைனாப்பிளும் வந்து ஹீட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே மாம்பழத்துக்கும் பைனாப்பிளுக்கும் வந்துட்டு பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுகள், இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்துட்டு அதிகமாக உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது இந்த சம்மர் சீசனில் வரக்கூடிய இந்த நோய் தொற்றுகள்லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு இருக்குன்றதே தெரியாது. ஏதோ வந்து யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்குது, யூரின் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக போகல, சொட்டு சொட்டாக விட்டு விட்டு போகுதுன்னு ஒரு நினச்சிட்டு நம்ம தண்ணி குடித்தா சரியாயிடும், அப்படியே விட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. ஸோ யூரின் ரிட்டன்ஷன் எப்போ இருக்கோ அப்போ வந்து சரிவர யூரின் போகும்போது ஒரு எரிச்சலோ இல்லை ஏதோ நமைச்சலோ இருக்குன்னா அதை வந்து முதல்ல வந்து கவனிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எப்பொழுதுமே இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி எண்ணெய் குளியலும் அவசியம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் குளியல், அந்த குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள், இந்த நீர் காய்கறிகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் கேட்ட மாதிரி சம்மர் டைமில் வரக்கூடிய டிசீஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வெளிவர முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சாந்தி மேடம், தாம்பரத்திலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்ன? 35. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்னம்மா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. தண்ணி தொந்தரவு அதிகமா இருக்கு மேடம். தண்ணி போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்ல ஒரு 40 தும்பல் அப்படியே தொடர்ச்சியா வருது மேடம். சரிங்கம்மா. இப்போ தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குங்களா? இல்ல மேடம். சரி, எப்போல இருந்து சளி தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்லாம் கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் அதிகமா இருக்கு மேடம். ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு மோஷன் எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்களா? இல்ல மேடம். மோஷன், யூரின் ஃப்ரீயா போகுதுங்களா? யூரின் ஃப்ரீயா வருதுங்க மேடம். மோஷன் தான் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வருது. சரிங்கம்மா. இப்போ ஏதாவது சுகர் மெடிசன்ஸோ தைராய்டு மெடிசன்ஸோ எடுத்துக்கிறீங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் இல்லை. சரிங்கம்மா. இப்போ தலையில் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா உடல் சூடு காரணமாக தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உடல் சூடு அதிகமாக என்னாகும்னா தலையில் போய் நீர் கோர்த்துக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பூமி எப்படி நிலப்பரப்பு வந்து சூடாகும் பொழுது நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதம் ஆவியாயிட்டு எப்படி மேகத்தில் போய் சேர்ந்து மழையாயிட்டு வருதோ அதே மாதிரி தான் உடல் சூடு ரொம்ப அதிகமாகுது, மூலக்கணல் அதிகமாகுது அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நீராவிகள்லாம் வந்து தலையில் தான் கோர்க்கும். தலையில் கோர்த்துட்டு அது மூக்கு வழியாக நான் வந்து சளி மாதிரி சொட்டு சொட்டாக வரும், மூக்கு வழியாவோ இல்லை கண் வழியாவோ ஒரு சிலருக்கு நீர் வடியும், ஒரு சிலருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்த உடனே இந்த வெயில் பட்ட உடனே அடுக்கு தும்மல் மாதிரி ஒரு 40 தும்மல் 100 தும்மல் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். ஸோ இது வந்து சைனஸ் தொந்தரவு தான், சைனசைட்டிஸ் தொந்தரவுன்னு சொல்லுவாங்க. இது இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு மோஷன் ஃப்ரீயாக இருக்காது, நார்மலாக வந்து இருக்கக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தொந்தரவும் தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி குறைபாடு இருக்கும் பொழுது இந்த சைனஸ் தொந்தரவு என்ன செய்யும்னா அடுத்து சளி, இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ சைனஸ் தொந்தரவு வந்து நமக்கு சாதாரணமாக தலையில் நீர் கொடுத்துருக்கு, நம்ம வந்து ஆவி பிடிச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் சரியான மருத்துவத்தையும் நம்ம வந்து மேற்கொள்ளணும்மா. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆவி பிடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. இது எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நொச்சி தலை, கரு நொச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட எலுமிச்சம்பழத்துடைய விதைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த விதைகள் வந்து ஒரு 4-5 விதைகள் வந்து தட்டி போட்டுட்டு அதில் போட்டுக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு கிடச்சிச்சின்னா கூட அதை தட்டி போட்டு நல்லா தண்ணியை சூடுபடுத்தி கொதிக்க வச்சு தொடர்ந்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அந்த எலுமிச்சம்பழத்துடைய விதைகளுக்கு வந்துட்டு நம்ம மண்டையோடுக்குள்ளே வந்து நீர் கோர்த்துட்டு இருக்கோன்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கான தன்மைகள் இதுக்கு வந்து ரொம்பவே அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து உள்ளுக்குள்ளே நம்மளுடைய சிற்றரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்தி மேலே இருக்க தோலை வந்து நீக்கிட்டு லேசாக பொன் வெறுப்பாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிற்றரத்தை எடுத்து பொடி பண்ணிவிட்டு தினமும் 1/2 ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் உணவுக்கு அப்புறம் தேனில் கலந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஆவி பிடிக்கிறதையும் இந்த சிற்றரத்தை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா சைனஸ் தொந்தரவு வந்து ஈஸியாக வெளிப்படலாம். அதே மாதிரி நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4 தலைமுறையாக அதாவது 150 வருடங்களாகவே வந்துட்டு சொரியாசிஸ்க்கும் ஆஸ்துமாக்கும் சைனசைட்டிஸ் தொந்தரவுக்கும் அதே மாதிரி மூட்டுவாதம் முடக்குவாதம் மாதிரியான தொந்தரவுகளுக்கும் வந்துட்டு சிறப்பாக வந்து மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ சம்மர் சீசனில் சிறப்பாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா இந்த சம்மர் சீசனுக்கே உண்டான நோய்கள் அதாவது கிட்னி ஸ்டோனுக்கு, இப்போ ஏற்படக்கூடிய ப்ராஸ்டோமேகலிக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் நோய்க்கெலாம் வந்து சிறப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம்.
அதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சைனஸ் தொந்தரவு இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள். வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வரலைன்னா தாம்பரத்தில் இருக்கீங்க இல்லைங்களா, ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு என்ன தொந்தரவு எப்படி உங்களுக்கு வந்து அதை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி சொல்லுவோம்மா. ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சொல்லுங்கம்மா. அந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை, மூணு மாசத்துக்கு ஒரு முறை வருதுங்களா, இல்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வருதுங்களா பீரியட்ஸ்? 6 மந்த்ஸ் ஒன்ஸ் மேம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் வருது. சரிம்மா, இப்போ வந்து weight அதிகமா இருக்கீங்க இல்லீங்களா? ஆமா மேடம். மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா உங்களுக்கு? ஆ, மோஷன் ஃப்ரீயா இருக்கு மேடம். சரிம்மா, இப்போ கை கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் காமிக்குதா? அதாவது சாப்பிட்டது ஒழுங்கா செரிமானம் ஆகாத மாதிரியே இருக்கு மேடம். ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கு. வயிறு உப்புசம் இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள் தான் வந்துட்டு இந்த பிசிஓடி தொந்தரவு வந்து தூண்டி விடுது. அது எப்படின்னா, ஒரு சிலருக்கு தைராய்டு நார்மலா இல்லாதப்போ பிசிஓடி செகண்டரியா வந்து அடுத்தபடி அடுத்த கட்ட நோய் தொற்றா வந்துட்டு நம்மளுடைய பிசிஓடி இருக்கும், தைராய்டு இருக்கவங்களுக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டங்கள்லயே பிசிஓடி தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதை கவனிக்காமல் இருக்கும்போது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணோம்னா, தைராய்டு கிளாண்டோ இல்லை உடல் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையோ வந்து பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்றனால தான் இந்த பிசிஓடி தொந்தரவு ஏற்படுது. ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம சரிப்படுத்தாதப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தொந்தரவுகள் வந்து உடலில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிராய்லர் கோழி எடுக்கிறது, பிராய்லர் கோழி முட்டைகள் எடுக்கிறது, உடம்பு சூடை வந்து அதிகப்படுத்துறது, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து தவிர்த்துட்டு சிக்கன் எடுக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழியும் வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிறது நல்லது. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மென்சஸ் அப்போ முதல் அந்த 5 நாட்கள் வந்துட்டு எள்ளை வந்து உணவில் சேர்த்துக்கணும். கருப்பு எள்ளையோ இல்லை வந்து நல்லெண்ணெயோ வந்து உள்ள வந்து உணவுக்குள்ளே எடுத்துக்கணும். உணவில் எடுக்கும்பொழுது என்னாகும்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் என்ன செய்யும்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இல்லை வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கருப்பை இருக்கக்கூடிய தசைகளை வலுப்படுத்தி அந்த பீரியட்ஸ் ரெகுலராக்கக்கூடியதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து செய்யும். அந்த தன்மை வந்து கருப்பு எள்ளுக்கு இருக்குது. ஸோ அந்த கருப்பு எள்ளை வந்து பீரியட்ஸ் அப்போ எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த 5 நாட்களுக்கு அப்புறமா உளுந்தை வந்து உணவில் எடுத்துக்கணும். உளுந்தங்கஞ்சியாவோ இல்லை உளுந்த உணவுலையோ இல்லை வந்து உளுந்த வடையோ இந்த மாதிரி செய்து சாப்பிடணும். அதே மாதிரி பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வெந்தயத்தை வந்து உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். அப்படி செய்கிறப்போ பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிசிஓடி கண்டிஷன் வந்து நல்லா ரெகுலேட் ஆகிட்டு வரும். இப்போ பிசிஓடி ரெகுலேட் ஆச்சுனாலே உங்களுக்கு பாடி வெயிட் தன்னால் குறைஞ்சிருங்கம்மா. அது இல்லாமல் இப்போ நம்முடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா கடந்த ஒரு 150 வருடங்களாகவே வந்து பெண்களுக்கு சம்மந்தமான நோய்களுக்கு சிறப்பான மருத்துவம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பெண்களுக்கு வந்துட்டு இப்போ மாதவிடாய் பிரச்சனைனாலோ இல்லை வந்துட்டு ஏஜ் ரன் பண்ணுறது ஏதாவது பிரச்சனைனாலோ இந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய பிசிஓடி பிரச்சனைனாலோ இதுக்காகவே வந்து சிறப்பாக பார்க்கக்கூடிய மகளிர் டாக்டர்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து அணுகும்பொழுது நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ரெமடிஸை நாங்கள் கொடுப்போம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் மதுரையில இருந்து ஈஸ்வரி பேசுறேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? என்னோட குழந்தைக்கான கேள்வி மேம். என்னோட குழந்தைக்கு வயது 3 ஆகுது. ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட குழந்தை பெருமூச்சு அடிக்கடி விடுறாங்க மேம். சரிங்கம்மா. ஒரு சில நேரம் வாயை திறந்து மூச்சு விடுறான். சரிங்கம்மா. டாக்டர்கிட்ட காட்டணும், மூக்கில் ஏதோ சத வளருதுன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் ஏதோ இதயத்தை இசிசியா அதை எடுத்து பார்த்தோம். சரிங்கம்மா. அதெல்லாம் எந்த தொந்தரவு, இதயத்தில் எந்த தொந்தரவு இல்லைன்னு, மூக்கில் தான் சத வளருதுன்னுட்டாங்க. டானிக் மருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க. மறுபடியும் மூ அப்படிதான் மூச்சு.
சரிங்கம்மா, இப்போ எத்தனை வருஷமா இந்த தொந்தரவு இருக்குமா அவருக்கு? ஒரு ரெண்டு மாதமா தான் மேம் அப்படி இருக்கு. நாங்களும் ஏதாவது இது வர அது இது நீட்டிட்டு தான் இருக்கோம். டானிக் கொடுக்கணும் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியலையே. சரிங்கம்மா சரிங்கம்மா, இப்போ என்ன வயசு ஆகுதுமா அவருக்கு? என்னன்னா, இப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு பழக்கம் இருக்கும், இந்த விட்டமின் சி சம்பந்தமான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து சட்டுன்னு சளி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு பயத்திலே அது உணவுல எடுத்துக்க மாட்டோம். இப்போ குழந்தைக்கே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, அவங்களுடைய தாய் வந்துட்டு பாலூட்டும் காலத்துல அந்த விட்டமின் சி சம்பந்தமான உணவுகள் வந்து தவிர்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, தாய்கிட்ட இருந்து தான் வந்து ஃபீடிங் மூலமாக குழந்தைக்கான சத்துக்கள் வந்து போய் சேருது. அப்போ தாய் வந்து அந்த உணவுகள் வந்து ஒரு சில உணவுகளை புறக்கணிக்கும் பொழுது அந்த பால் மூலமாக கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து குழந்தைக்கு சரிவர கிடைக்காது. அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால தான் வந்துட்டு இப்போ இந்த 3 வயதுலேயே வந்து மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கிறது, இந்த தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி, வாயை திறந்து மூச்சு விடுற மாதிரி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இப்போ சதை வளர்ச்சியோடு நிற்காம சின்ன வயசுல வந்து மூச்சு திணறல் தொந்தரவு, ஆஸ்துமா வீசிங்கான அந்த பேசிக் சிம்டம்ஸ் எல்லாமே, அந்த அறிகுறிகள் எல்லாமே சின்ன வயசுலேயே வந்து காட்ட ஆரம்பிக்கும். இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால இப்பொழுது நீங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்றதை ஃபஸ்ட்டு கேளுங்க. அது இல்லாமல் என்ன வயசாக இருந்தாலுமே, சின்ன குழந்தைகளாகவே இருந்தாலுமே, பிறந்த குழந்தைகளுக்குமே வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி தொந்தரவுகள்லேருந்து வெளிவரதுக்கான வைத்திய முறைகள் இருக்குது. அதில் ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி இருக்குது. ஸோ அந்த ஆடு தீண்டா பாலை செடி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் இல்லைன்னா மலை, அது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி ஒரு உருண்டையாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்லெண்ணெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ செக்கில் ஆட்டினதில் போட்டு நல்லா கரைச்சி ஒரு சின்ன துண்டு, ரொம்ப சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மெழுகு பதத்தில் அந்த உருண்டு வரும். அந்த ஆடு தீண்டா பாலை இலை உருண்டு வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு குழந்தைக்கு நல்லா உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு குளிச்சு விட்டுட்டு. அதே மாதிரி ஏதாவது தொந்தரவு இருமல் சளி இருக்குது அவருக்கு அப்படின்னா, தாய்க்கே வந்து இப்போ இன்னும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிமதுரம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும்னா, இருமல் குழந்தைங்களுக்கு காட்டக்கூடிய சளிகளில் இருமல் தொந்தரவுகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அந்த அதிமதுரத்தை லேசாக பாலில் உரைச்சி உள்ளுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கட்டுக்குள்ளே வருங்கம்மா. கொடுக்கக்கூடிய பால் எப்படி இருக்கணும்னா, பசும்பாலில் தண்ணி கலந்து கொடுத்துட்டு வாங்க. இதை தொடர்ந்து இந்த மாதிரி சதை வளர்ச்சிக்கு, இந்த மாதிரி நேசல் பாலிப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சதை வளர்ச்சிக்கு, சைனஸ் தொந்தரவுக்கு, சின்ன வயதுலேருந்தே ஏற்படக்கூடிய ஆஸ்துமா வீசிங்கெல்லாம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கடந்த 4 தலைமுறைகளாகவே வந்துட்டு நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுத்து ஒரு 1000,000,000 மக்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வு, பரிபூர்ண குணத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வரலாம், இல்லை நீங்கள் கூட தாயை கூட்டிகிட்டு நேரில் வந்து என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திகா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கார்த்திகா? சரிப்பா, இதுக்கு மாத்திரைலாம் போட்டாச்சு, ஆனா போடுற டைம் மட்டும் சரியாகிற மாதிரி இருக்கு, ஆனா சரியாயிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் ரொம்ப மூச்சு வாங்குறது, இரும்பல் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனை 4 மணி ஆனாவே அதே ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி இருக்கு மேடம். சரிப்பா, இப்போ இருமல் தும்மல் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா, இருமும் போது சளி வெளியே வருதா? ஆமா மேடம், சளிங்கிறது வெளியே வருது மேடம். என்ன கலர்ல வருதுப்பா? மஞ்சள் கலர்ல. மஞ்சள் கலர்ல தான் வருது. பிளட் வருதா எப்பயாச்சும்? வருதா முக்கியமா? ஆமா, ஸ்கின்ல ஒரு அரிப்பு இருக்கு. இந்த பனி டைம் இதெல்லாம் வந்து பார்த்தா அரிப்புலாம் இருக்க ஆரம்பிக்குது டாக்டர். சரிப்பா, இப்போ ஏன் கேக்குறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நுரையீரல் தொந்தரவு, அதாவது சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. மெடிசன் போடுறாங்க, ஆனா போடும்பொழுது ஒரு 5 நாட்கள் ஒரு வாரம் வந்து கன்டினியூஸா மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா,
ஒரு சிலர் இந்த சிம்டம் குறையிற வரைக்கும் மட்டும் மருந்து எடுத்துப்பாங்க, ஒரு மூணு நாள் மட்டும் எடுத்துப்பாங்க இல்லை ரெண்டு நாள் மட்டும் எடுத்துப்பாங்க. எடுக்கதும் அந்த சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே நமக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலை மெடிசனை ஸ்டாப் பண்ணிடுறது. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமி வந்து அந்த மருந்து மாத்திரைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகிடும், அதுக்கே வந்து ஒரு எதிர்ப்பு உண்டாயிடும். அடுத்து மறுபடியும் அதே மாதிரியான மருந்துகள் வந்து உள்ளே எடுக்கும்பொழுது அந்த மருந்து வேலை செய்யாது. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மருந்து மாத்திரை போடும்போது மட்டும் குறைஞ்ச மாதிரி இருக்குது, திருப்பி திருப்பி வர மாதிரி அந்த ஒரு ஒரு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அந்த மருந்து ஸ்டாப் பண்ணதையும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி லேசாக பனியில் போனால் கூட மழை நனைஞ்சால் கூட வந்து அந்த சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு இருக்கிறது. அதே மாதிரி நுரையீரல் தொந்தரவு யாருக்கு அது இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும்னா தோலில் தான் வந்து நோய்களை வந்து காமிக்கும். இப்போ தோல் நோய்கள் வருவதற்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா சளி தொந்தரவு தான். இப்போ சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்டுக்குமே வந்து அவங்களுக்கே தெரியாது சொரியாசிஸ் கண்டிஷன் ரொம்ப வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறதுனால நுரையீரல் சம்மந்தமான நோய் தனக்கு இருக்குங்கிறதே கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, தும்மல், ஃபீவர் இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி தோன்றிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து சளி தொந்தரவு எத்தனை வருஷமாக, மூணு வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, மூணு ஐந்து வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, சரியாக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு சிறந்த மருத்துவம் வந்து ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இப்போது அறத்தை அறத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி சிற்றறத்தையோ இல்லை பேரறத்தையோ எது கிடைச்சாலும் ஓகே தான், அறத்தை எடுத்துக்கோங்க. கருணொச்சி இலை, கருணொச்சியுடைய மலர்கள் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இது கூட வால் மிளகு, அப்புறம் நல்ல மிளகு, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் பெப்பர், இது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் சிறுநாகப்பூ, இது கூட சுக்கு, திப்பிலி, இதை ஏழு இது எட்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா நிழலில் காய வச்சுட்டு சுத்தப்படுத்திடுங்க. படுத்திட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. தினமும் மூன்று வேளை உணவுக்கு அப்புறமா ஒரு அரை அரை ஸ்பூனாக ஹனியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தேன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன இந்த பொடியை இந்த சூரணத்தை சுடுதண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா சளி, அதாவது ஒரு ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா சளி கட்டாயமாக விட்டுரும். இப்படி சளி விடலை அப்படின்னா நீங்கள் நேரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஹபீபுல்லா ரோடில் இருக்கு, இங்கே வந்து அணுகுனீங்கன்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு என்ன தொந்தரவு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு உங்களுக்கான மருத்துவத்தை வந்து வழங்குவோம். ஏன்னா இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கடந்த நான்கு தலைமுறையாகவே வந்துட்டு, அதாவது தாத்தா, அப்பா, மகன், பேரன், இப்படி ஒரு நான்கு தலைமுறையாக, அதாவது சொல்லப்போனால் ஒரு 150 வருடமாகவே வந்துட்டு சிறப்பான மருத்துவம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ சொரியாசிஸ் கண்டிஷன் ஆகட்டும், ஆஸ்துமா கண்டிஷன் ஆகட்டும், இந்த தமிழகத்திலே வந்து முதன்மையான இடத்துல வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை தான். ஸோ நீங்கள் நேரில் வந்து தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நமக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் குறிப்பாக சொன்னது வந்துட்டு கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்குது. ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிறது இதற்கான முக்கியமான காரணமாக இருக்குது. எல்லாருமே நினைக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா நிறைய வாட்டர் நம்ம இன்டேக் எடுத்துக்கணும், இளநீர் சாப்பிடணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரூட்ஸ் இன்டேக் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் ஃப்ரூட்ஸ் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கும் போது, இளநீர் எடுக்கும் போது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா நிறைய இனிப்பு மாதிரி இருக்கே இது உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்றது தான். ஸோ அவங்க என்ன மாதிரி உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்துட்டு தண்ணி இல்லாத பட்சத்தில் மட்டுமே வந்து ஏற்படக்கூடியது கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டே இருக்காங்கன்னு வைங்க, ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து மூட்டு வலி இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுக்காக தொடர்ந்து ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டீராய்ட் மருந்து தொடர்ந்து எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பாடியை வந்து மசில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே கொடுக்கக்கூடிய ஸ்டீராய்டல் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது நார்மலாக நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மீட்லேருந்து கிடைக்கக்கூடிய நான்வெஜ் கறி உணவுகள் சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனோ இல்லை வந்து சுண்டல் காய்கறியிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீனை தவிர்த்து ஆர்டிஃபிஷியலாக அதாவது செயற்கை முறையில் எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீனோ இல்லை இந்த மாதிரி மாத்திரை வந்து ஒரு சிலர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கே ஒரு 10 மாத்திரை 15 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களோ இல்லை கால்சியம் வந்து உடம்புல கம்மியாக இருக்குது, சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்குது, ஆனால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா கால்சியம் மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி டாக்டர் சொல்லிட்டாங்க நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்களாக கூட அதை ஸ்டாப் பண்ணாமல் மறுபடியும் பிளட்டை டெஸ்ட் பண்ணி அளவு எப்படி இருக்குன்றத பார்க்காம கன்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு கட்டாயமாக வந்து கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது 80% வாய்ப்பு வந்து இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு வரும். நீங்கள் கேட்ட மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கிட்னி ஸ்டோன் வராமல் இருந்துக்கலாம், இப்போ காய்கறி கீரையை தவிர்த்து அதாவது பழங்கள் இல்லாமல் வேறு எப்படி வந்துட்டு உள்ளே வந்து தண்ணீர் கண்டென்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்டிங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா நம்ம சித்த மருத்துவத்திலேயே தண்ணியை வந்து சுத்திப்படுத்தி குடிக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம சீரகம், வெந்தயம்,
பதிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துடைய பட்டைகள். ஸோ சீரகம், வெந்தயம், பதிமுகப்பட்டை, இது கூட வந்துட்டு தேற்றான் கொட்டை, வெட்டிவேர், இந்த அஞ்சையும் எடுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கணும். ஒரு பருத்தி துணியில் கட்டிட்டு ஒரு பானை தண்ணி இல்லை ஒரு 15 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு நாள் வைத்திருந்து அடுத்த நாள் இந்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வராங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு தேவையான நீரையும் சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் வராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பதிமுகத்துக்கும் இந்த வெட்டிவேருக்கும் இருக்குது. ஸோ யூரினும் வெளியே அவுட்புட் இருக்க மாதிரி இருக்கும். பாக்டீரியா லோடு உள்ளே தங்காமல் சிறுநீர் தொற்றுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? மோகனா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க மோகனா? ஹலோ, இடுப்பெலும்புல வலி இருக்கு உங்களுக்கு? உட்காரும் பொழுது வலி இருக்கு? இல்ல மேம், கீழே உட்காருறீங்களா? உட்காந்துட்டு எழுந்தா ரொம்ப வலி இருக்குது பேக்ல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அது அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, ஏதாவது கட்டி மாதிரி தெரியுதுங்களா? அந்த மாதிரி எதுவுமே வெளி பக்கம் எதுவும் தெரியல மேம். வெளி பக்கத்துல எதுவுமே தெரியல. சரிங்க, எதுவும் தெரியல. ஏதாவது வீக்கம் தெரியுதுங்களா தொடும் பொழுது? அந்த மாதிரி எதுவுமே இல்லை மேம். உட்காந்து இருந்து அப்படியே உள் பக்கமா வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இழுக்கிற மாதிரியான வலி இருக்கு. சரிங்கம்மா, எப்போல இருந்து இருக்குமா? ஒரு 6-7 மாசமா இருக்கு மேம். லைட்டா இருந்தது, இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு வலி. ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, என்ன வேலை பாக்குறீங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி, அதாவது குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, இடுப்பு குருத்துன்னு சொல்லுவாங்க, உட்காந்து எழும்போது அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க யாராவது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலி வந்து ஏற்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயாவது ஒரு முறை கீழே எங்கேயாவது விழுந்திருப்பீங்க. அப்போ விழும்பொழுது நம்ம டக்குன்னு உட்காரும்பொழுது உட்காந்த மாதிரியே விழுறாங்கன்னா அடிப்படக்கூடிய எலும்புகள் வந்து நம்ம முதுகு தண்டுவிடம் தான். அதுவும் முதுகு தண்டுவிடத்தில் குறிப்பாக அந்த குருத்தெலும்புன்னு சொல்லக்கூடிய இந்த சாக்ரல் ரீஜியன், அதாவது சாக்ரம் காக்ஸிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நுனி எலும்பு, ஸோ அங்கே தான் வந்துட்டு அடிப்படும். ஸோ அங்கே அடிப்படும் பொழுது என்னாகும்னா, இப்போ 2 எலும்புக்கு நடுவில் வந்துட்டு ஒரு குஷன் மாதிரி, இப்போ சேரில் சோஃபாலெல்லாம் வந்து ஒரு சின்ன தலகாணி மாதிரி வச்சு உட்காடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 எலும்புகளுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வட்டவட்டமாக ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ எப்படி அழுத்தம் ஏதாவது கொடுத்தோம்னா அதில் தெரியாத மாதிரி இருக்குது, ஒரு ஆட்டம் ஏதாவது கொடுத்தாங்க கீழே விடுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களையோ இல்லை வந்து நரம்பு மண்டலத்தையோ வந்து பாதிக்காத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு கீழே விழும்போது அதில் ஒரு ஏற்படக்கூடிய அழுத்தம், அதை தொடர்ந்து நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கோம், ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் இருந்துகிட்டே இருக்கோம், நகராமல் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அதுவும் இல்லாமல் வயது காரணமாக கூட ஒரு சில பெண்களுக்கு கால்சியம் வந்து உடலில் பத்தாமல் போகும். அதாவது எப்போ வந்து மெனோபா ஸ்டேஜை வந்து நெருங்குறாங்க அப்படின்னா, இப்போ 45 வயதுலேருந்து 50 வயதுங்கிறப்பவே நிறையா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் வருது நின்றுது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 30-35+ அப்படின்னும் பொழுதே வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண்களுக்கு வலி வந்து சற்று கூடுதலாகவே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவுலேயே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த முடக்கத்தான் கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு, இது கூட கொஞ்சம் போல் சீரகம், கருமிளகு, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு அடை மாதிரி தோசையில் செஞ்சும் சாப்பிடலாம். அப்போ இல்லை அப்படி கஷ்டமாக இருக்குன்னா இந்த 3 மட்டுமே எடுத்து கஷாயமாக போட்டுக்கலாம். அதாவது முடக்கத்தான் கீரை, சீரகம், மிளகு, இந்த 3 வந்துட்டு கஷாயமாக போட்டு கூட தினசரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஒரு 30 ml வரைக்கும் குடிச்சிட்டிங்கனாலே கூட போதும், இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரண்டை இல்லை புளிச்சக்கீரை, இந்த பிரண்டையும் புளிச்சக்கீரை என்ன செய்யும்னா இந்த வலியை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இது ரெண்டுக்குமே இருக்குது. கால்சியம் சக்தியை வந்து உள்ளே வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த 3 வந்து உணவில் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இந்த வலி வந்து நல்லா குறைஞ்சிட்டு வருங்கம்மா. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு நம்மளுடைய பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு துண்டு உள்ளே போட்டோம்னா நல்லா கரைஞ்சி வரும். அதை எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கே தேய்ச்சிட்டு நல்லா வெண்ணி போட்டு ஒத்தடம் கொடுத்தீங்க அப்படின்னா வலி நல்லா குறையுங்கம்மா. ஒரே இடத்துல உட்காந்துருக்காம ஒரு 20 ஒரு முறை எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா வலி நல்லா குறையும். இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில்
கடந்த 4 தலைமுறைகளாகவே வந்து இந்த மாதிரி தண்டுவட பிரச்சனை, அதாவது இடுப்பெலும்பு வலி, கழுத்தெலும்பு வலி, முதுகெலும்பு வலி, தோள்பட்டை, கால் மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலி, முடக்குவாதம், இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக வந்து மருத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதனால் நல்லா பயன்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொன்ன ரெமடியை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும். அதில் சரியாகலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இயங்கிட்டு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து நாடி பரீட்சையை பண்ணி பார்த்து உங்களுக்கான தீர்வு என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வனிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க வனிதா? நாகப்பட்டினத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? 27. டாக்டர் அனைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன மேடம்? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மந்த் தான் ஆகுது. சரிம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சது. சரிம்மா. மெகாபாஸ்ல ப்ராப்ளமா இருக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு நாங்க டாக்டர் செக் பண்ண போனப்ப பீரியட்ஸ் ரெகுலரா ஆகுதான்னு கேட்டாங்க. சரிம்மா. பீரியட்ஸ் வந்து எனக்கு தைராய்டு இருக்கனால இர்ரெகுலரா இருந்துச்சு. சரிம்மா. அவங்க ஒரு சிரப்பு கொடுத்தாங்க, அதை கொடுத்தோம். அந்த மாசம் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. சரிம்மா. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பீரியட்ஸ் ஆகல. சரிம்மா. அதுக்கப்புறம் அந்த நாங்க ஒருவேளை டேட் தள்ளி போயிருக்கோமான்னு சொல்லி வெயிட் பண்ணோம், இல்ல அப்படி இல்லன்றதுக்கு அப்புறம் அந்த சிறப்பு குடிச்சாதான் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு. சரிம்மா. இப்ப நாங்க 2 days முன்னாடி அடி வயிறு வலிக்குதுன்னு போயிருந்தப்ப இன்டர்னல் செக் பண்ணாங்க. இன்டர்னல் செக் பண்ணிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்ல. மேரேஜுக்கு அப்புறம் இப்படிதான் வலி இருக்கும்ன்றாங்க, ஆனா எனக்கு பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. இப்ப கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்களா டெஸ்ட்ல? அவசியம் இல்ல. ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இனிஷியலா மேரேஜ் ஆன புதுசுல இந்த மாதிரி ஹஸ்பண்டோட ஒன்னா இருக்கும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும், இது வந்து நார்மல் தான். அப்போ நம்ம ஹைஜீன் செல்ஃபா மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் என்னன்னா தண்ணி வந்து அதிகப்படியாக வந்து உள்ளே எடுத்துக்கணும். உள்ளே எடுத்துக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி சீரகம், வெந்தயம், பதிமுகம், வெட்டிவேர், தேற்றான்கொட்டை, இது ஐந்துமே போட்டு ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது கருமுட்டையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ கருமுட்டையுடைய வளர்ச்சி ஒழுங்காக இல்லை அப்படின்னாலுமே வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து பீரியட்ஸில் வந்து ஏற்படும். இப்போ ரெகுலராக பீரியட்ஸ் வரலை, தைராய்டு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதோடைய அளவு வந்து எந்த அளவில் இருக்குன்றத பார்த்துட்டு ரெகுலரான மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ தைராய்டுக்கான மெடிசன்ஸ் வந்துட்டு விட்டு விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து மெடிசன்ஸ் எடுக்கும் போது குறைஞ்சி நார்மலுக்கு வரும், ஆனால் மெடிசன் ஸ்டாப் பண்ண உடனே அதோடைய வேல்யூ வந்து ஷூட் அப் ஆகும், அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி தைராய்டு வந்து தொடர்ந்து குறைந்து அதிகமாகி குறைஞ்சு அதிகமாக இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னா தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ தைராய்டை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்க மாதிரி சீதாப்பழத்துடைய இலைகள் இருக்கு இல்லைங்களா, சீதாப்பழத்துடைய இலைகள் ஒரு 4-5 இலைகளை எடுத்து கஷாயம் போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டுடைய அளவு நல்லா ரெகுலராக இருக்குங்கம்மா. தைராய்டுடைய அளவு ரெகுலரில் வந்துச்சுனாலே பீரியட்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு பீரியட்ஸ் நார்மலாக இல்லை அப்படின்னா ஃபாலிகல்ஸ், அதாவது இந்த கருமுட்டைகளுடைய வளர்ச்சி ப்ராப்பராக இல்லைனாலோ, இல்லை வந்து கர்ப்பப்பையுடைய வால் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னாலோ வந்துட்டு இந்த மாதிரி வலி தொந்தரவு இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மருதம்பட்டை, அசோகம்பட்டை, நாவல் பட்டை, ஆவாரம் பூ, இந்த 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மருதம்பட்டை, ஆவாரம்பட்டை, அசோகம்பட்டை, ஆவாரம் பூ, நாவல் பட்டை இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா நிழலில் போட்டு உலர்த்திக்கோங்க. நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வந்துட்டு தேனில் கலந்து காலையிலையும் நைட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் தேனில் கலந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சியும் நல்லா தூண்டிவிடும். அதனால் இந்த தொந்தரவு வந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்துடலாம், பயப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு இந்த தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில், இப்போ நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்கீங்க இல்லைங்களா, அருகிலேயே வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே வந்து சிறப்பாக இந்த மாதிரி பெண்கள் நோய்க்காகவே பார்க்குற மாதிரியான பெண்கள் சம்பந்தமான சந்தேகங்களை சரிப்படுத்துகிற மாதிரியான மருத்துவர்கள் வந்து இருக்கும், பெண் மருத்துவர்கள் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்து அணுகி உங்களுடைய நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு சந்தேகத்துக்கான தீர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான்மா. உங்கள் வயசு?
என் வயசு வந்து 25 ஓகேமா டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் மா சொல்லுங்க வணக்கம் மேடம் எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு நான் வந்து அந்த ஸ்கின் வந்து எதுவுமே இல்லை எனக்கு அதாவது அரிப்போ நம்ம சொல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது டெய்லி எண்ணெய் மட்டும் போடுவேன் தேங்காய் எண்ணெய் போடுவேன் இந்த தேங்காய் எண்ணெய் போடுறதுனால எனக்கு அந்த சுண்டு வரல் கேப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மண்ணு சேர்றதுனால ஒரு மாதிரி புண்ணு வருதுன்னு எனக்கு தோணுது ஆனா அது வந்து ரொம்ப வலிக்குது என்னால கால் கீழே வைக்க முடியல கால் வீக்கம் கொடுக்குது எனக்கு சரிப்பா எப்போல இருந்து இருக்குப்பா இந்த தொந்தரவு இது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இருக்கு ஏன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே இருக்கு அப்பத்துல இருந்தே இருக்கு ஒரு வாட்டி ஆபரேஷனுமே நான் பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு ரெண்டு விரலுமே வலிக்குது அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விரல் மட்டும்தான் இருந்துச்சு அது போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப ரெண்டு விரலுமே எனக்கு வலிக்குது வீக்கம் கொடுக்குது விரல் மட்டும் பெருசா வீங்குது விரல் முடியல சரிப்பா சரிப்பா நக கண்கள்லயும் வலி இருக்கு இல்லீங்களா நெக கண்கள்ல வலி கிடையாது எனக்கு அந்த விரலோட ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கால்ல அங்கதான் வலிக்குது அந்த இடத்துல கொப்புள மாதிரி வருதாப்பா கொப்புள மாதிரி வரல சரி புண்ணு மாதிரியே இருக்கு புண் மாதிரி தான் வருது நீர் வடியுது ஆமா நீர்லாம் எதுவும் வடியல மேடம் புண்ணுன்றது அந்த புண்ணுக்கான எதுவுமே கிடையாது ஆனா வலி உள் வலி இருந்துட்டே இருக்கு கால் கீழே வைக்கும் போது டக்குன்னு வலிக்குது நடக்க முடியல வேகமா என்னால ரெண்டு விரலுமே இந்த மாதிரி வலி இருக்கனால சரிப்பா சரி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இது வந்துட்டு நார்மல் தான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஏற்படும் இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான தீர்வு வந்து ஒரு தைலம் தான் இந்த தைலத்தை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா இப்போ செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இந்த ஊமத்த இலைன்னு சொல்லுவாங்க ஊமத்த இலையில மத்தஞ்செடின்னு சொல்லுவாங்க ஒரு வெள்ளை நிற மலர் இருக்கும் ஸோ அந்த ஊமத்தை செடியுடைய இலைகள் அது வந்து ஒரு 200 ml எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு காய்ச்சிக்கோங்கப்பா நல்லா காய்ச்சிட்டு நல்லா திரண்டு வரும் அந்த சாறு வந்து பார்த்தோம்னா நல்லா கர கரக்கரன்னு மாறி வரும் மணல் மாதிரி தொடுறதுக்கே வந்து நல்லா கொதிச்சு வரும் ஸோ அந்த பக்குவத்தில் வடிகட்டிட்டு நீங்கள் புண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா புண் மாதிரி இருந்தாலும் சரி வீக்கமாக இருந்தாலும் சரி ஸ்கின்ல அலர்ஜியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வரீங்க தொடர்ந்து அப்படின்னா அது நல்லா வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே எடுத்துக்கக்கூடிய உணவில் இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய அரத்தை இது கூட வந்துட்டு வால் மிளகு நம்மளுடைய வெண்தாமரையுடைய மலர்கள் செம்பருத்தி மலர்கள் இது கூட வந்து நாவல் பட்டை இந்த 5 மட்டும் எடுத்துக்கோங்க இந்த 5 மட்டும் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு பொடிச்சு தினமும் 2 தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தொந்தரவு உங்களுக்கு திருப்பி திருப்பி வராதுப்பா ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன் அண்டர்லன் கட்டி காட்டலிங் பேஃபம் யூ ஆல்